வண்ணமாக வணங்குகிறார். மாடசுவாமி மாடசுவாமி மாடசாமி மாப்பிள்ளை விட்டு தெய்வம் தானே இந்த மன மக்களை வாழ்த்த வேணும் என்று மாப்பிளையும் பெண்ணுமாக பெண்ணுமாக அரண்மனைக்குள் அழைத்து வந்து விளக்கு முன்ன வைத்து பாடும் பணம் கொடுப்பார்கள் கொடுப்பார்கள். பெண்ணுக்கும் தான் மாப்பிளைக்கும் அப்போ பெண்ணு வழி தெய்வமான பெரியசாமி அவர் நினைத்தாரே நாமல் வந்த விவரமாதை கண்ணி சோழா அவர் அறிய வேண்டும். பெரிய சுவாமி அவர் என்ன செய்தார் மாப்பிளைக்கும் பெண்ணுக்குமா மண்டையாடி கெடுகெடுப்பும் மயக்கமாது வந்திடுமா இப்படி இருக்கு இட நாளையிட நாளையிட ஏது செய்தார் ஐயா கண்ணி சோழா கூடம் பிறந்தவர் தான் ஐயா கண்ணி சோழா. தாலி கட்டி வந்த நேரத்தில் மாப்பிள்ளை பெண்ணுக்கு இப்படி உடல்நலம் சரியில்லையே, எந்த ஊர்லயும் நடந்ததுண்டா, யாரு வீட்டுலயும் அப்படி நடந்ததுண்டா, என்னன்னு அடிக்கணும்னு கண்ணி சோழா கோடாங்க எல்லாம் போய் கேட்க கிடையாது. யாரே வந்த தெய்வம் யா துள்ளு குட்டி மாடசாமி மாடசுவாமி முன்னாடி கண்ணி சோழா வந்தளவு பெரிய கோயிலில் இருக்கக்கூடிய அதில வந்த தெய்வம் ஐயா துள்ளுகுட்டி மாடசாமி பொண்ணுடைய அருளா திரு கல்யாணம் நடந்திருக்கு. மாப்பிளைக்கும் பெண்ணுக்கு இப்படி உடல் நலம் சரியில்லாம இருக்க இது என்ன என்று தெரியணுமே ஐயா தெரியணுமே சொல்லுகிறா கண்ணி சோழா. மாடசுவாமி நம்ம கண்ணி சோழா குடும்பத்தையே காப்பதற்கு நம்ம கீழப்பாவும் வந்த தெய்வம் இந்த பெரிய சுவாமி சேட்ட என்று அறிந்தாரே ஐயா மாடசுவாமி. வெள்ள ஊரணி கரையில் வந்து பெரிய சுவாமி கூட்ட முன்னாரே ஐயாவே பெரிய சுவாமி சுந்தர ஆச்சி அம்மா அழகு தவசு ஆதனோடு அழகு மொழி சடைமொழி. ஐயா நீங்க பெண்ணு வீட்டு தெய்வம் மாப்பிள்ளை வீட்டு தெய்வம் கண்ணி சோழா குடும்பத்தை காக்க வந்திருக்கேன். மானூர்ல இருந்து மேக்கன்னைக்கு கீழப்பாவுக்கு வந்திருக்கோம்னா எங்க ஐயா கண்ணி சோழா குடும்பத்தை காப்பாத்தக்கே வந்த தெய்வம் காவல் தெய்வம். மாப்பிள்ளை வீட்டுக்காரனா நான் இருக்கேன், நீங்க பெண்ணு வீட்டு தெய்வமாச்சேன், நாம ரெண்டு பேரும் சேர்ந்து இவனை வாழ வைக்கணும் இல்லாம ஒண்ணு மாப்பிளைக்கு இப்படி உடல்நலவு கொடுக்கலாமா? என்னப்பா அதுக்கு என்ன செய்யணும்? யா பெரியசாமி இந்த மாடசாமிக்கு நீ பெரியவர், நான் மாப்பிள்ளை வீட்டுக்காரனா இருந்தாலும் மாடசாமிக்கு பெரியவர் நீ பெரியசாமி. பெரியசாமி உமக்கு என்னுடைய இடத்துல எனக்கு வலது பக்கம் ஐயா பெரியசாமி அழகு சுந்தரநாச்சி அழகு தவசுநாதன் ஆதி மகா கும்பமுனி இத்துணை தெய்வத்துக்கு நான் நிலையம் போட்டு தர சொல்லுதம்பா. நாம இரண்டு பேரும் சேர்ந்து கண்ணி சோழா குடும்பத்தையே காப்பாத்தணும்னா அப்பந்தான் ஐயா பெரியசாமி சொன்னா ஏ மாடசாமி அந்த கதை ஏண்ட சொல்லாதே, பெண்ணு வழி தெய்வம் தான் இல்லைன்னு சொல்லல, மாப்பிளை பொண்ணு ஒரு குடும்பமா சேர்ந்தாச்சு நம்ம ஒன்னா இருக்கணும்னாலும் வாசல் நான் எப்படி இருப்பேன்? ஏ மாடசுவாமி நீ ஆசுவன் ஐயா
பெரிய சுவாமி சைவம் அப்பா மது மாமிசம் சாப்பிடக்கூடியவன் சைவமாக இருக்கக்கூடிய வந்த வாசல நான் அப்படி சைவமா இருக்கம்னா நீ மது மாமிசம் சாப்பிடியம்மா மாடசாமி நான் எப்படி உன் கூட இருக்கேன்னா அப்பந்தான் ஐயா மாடசாமி எப்பேற்பட்ட தியாகத்தை செய்தார் தெரியுமா ஐயா பொண்ணு வழி தெய்வமான பெரிய சுவாமியோட இடமறியில மாப்பிள விட்டு தெய்வமான சுவாமி மனமுழுகி சொல்லுதாரே கன்னி சோழா குடும்பத்தை காப்பதற்கு இந்த பெரிய கோவில் தன்னதியில சைவமாக இருந்து கொள்வேன் வாக்கு வரும் கொடுப்பாரா துள்ளு ஊட்டி துள்ளு ஊட்டி மாட சுவாமி கன்னி சோழா கனவில் வந்து ஏ கனி சோழா நான் எப்படி மாப்பிள விட்டு தெய்வமா இருக்கணும் பெண்ணு வழி தெய்வமாக பெரிய சாமி வந்திருக்க பெரிய கோயில் இருக்க பெரிய கோயில் நான் ஒத்தேட இருக்க நினைச்சேனப்பா எனக்கு வலது பக்கம் பெண்ணு வழி தெய்வமான ஐயா பெரிய சாமி எனக்கு பெரியவர் அதனால பெரியவருக்கு முத பூசை ஐயா பெரிய சாமி அழகு சுந்தரநாச்சி அரச மக அழகு தவசநாதன் ஆதி மகா கும்பமணி இத்துணை தெய்வத்துக்கு என் வலது பக்கம் நீ நிலையம் போட்டு கொடுக்கணும் பெண்ணு வழி தெய்வமான பெரியசாமி கூட்டத்துக்கு நிலையம் போட்டு கொடுத்தாலும் ஆதியில வந்தச்சே நான் மாப்பிள்ள விட்டு தவிர என்ன மறந்துடக்கூடாது இருந்தாலும் இந்த இடத்துல நான் மது மாமிசம் சாப்பிட மாட்டேன் பிரம்ம முகத்தில் தான் கரையா கரைய கல்யாணம் கரெக்டாக முடிஞ்சிருக்கு சபாஸ் விநாயகம் அப்படி இருக்க நாலு நாலு நாள் உட்கார நாலு நாள் நடா ஒரு மாதம் நாள் உட்காரலாம் உங்க அதே காட்டு எவ்விதமா இருக்கும் போது கன்னி சோழா யா இடமதியில ஐயா மாட சுவாமி அவர் சொல்லுகிறார் ஏ கன்னி சோழா இந்த பெரிய கோயில ஆதியில வந்த தெய்வம் ஐயா துள்ளுகுட்டி மாடசாமிக்கு வலது பக்கம் பெரிய சாமி கூட்டத்துக்கு நிலையம் போட்டு கொடுக்கணும் அதுக்காக நான் மது மாமிசம் சாப்பிட்டவன் மது மாமிசத்தை என்னால சாப்பிடாம இருக்க முடியாது நிலையம் போட்டு வாழ்த்துங்க நிலையம் போட்டு ஐயா கனிஜோடா இடத்திலே வந்து நல்லதண்ணி கிணறு பக்கத்துல எனக்கு மாடசாமிக்கு தனி நிலையம் போடு அங்க நான் மது மாமிசம் சாப்பிட்டுக்கிட்டேன் இப்ப இந்த பெரிய சுவாமிக்கு நான் கட்டுப்பட்டு சைவமாக நான் இருந்து கொள்வேன் மாட சுவாமி சொன்ன போது ஐயா நான கன்னிஷோடா ஐயா பெரிய சாமி கூட்டத்துக்கு வந்த தெய்வம் ஐயா துள்ளு குட்டி மாடசாமி அவர் கொழுவெடுக்கும் பெரிய கோவில் பெரிய சாமி ஐயனுக்கும் அழகு சுந்தரநாச்சிக்கும் தான் அழகு தவசநாதன் ஆதி மகா கும்பமூடி ஆதியில வந்த தெய்வம் ஐயா துள்ளு குட்டி மாடசாமி அவர்களுக்கு நிலையம் போட்டு பெரிய கோவிலில் தெய்வம் இருக்கும் போது அந்த பெரியசாமி கூட்டத்திற்காக கட்டுப்பட்ட மாடசுவாமிக்கு நல்லதனி கிணறு பக்கம் ஐயா கனிஷோடா தனி நிலையம் போட்டு மதுவோடு மாமிசத்தோடு கடாய் பனிபூசையோடு கொடை போட்டு கொடுத்த இந்த பெரியசாமி மாயா மாடசுவாமியுடைய அருளாலே மாப்பிள பெண்ணான இருவர்களுக்கும் மண்டையடி கெடுகெடுப்பு மயக்கம் எல்லாம் நீங்கி மங்களமாக வாழ்ந்து வரக்கூடிய நாளில் கன்னி சோழனுடைய அரண்மனையிலே மாப்பிள பெண்ணையும் அழைத்து வந்து நோய் நொடி தீர்ந்த மாப்பிள பெண்ணையும்
விளக்கு முன்ன மங்களமாக வாழ்வதற்கு அமர வைத்து பாலும் பழமும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப பெரிய பெரிய பெண்கள் எல்லாம் வாழ்த்துதாங்க. அழகு சுந்தரேசு பையாவுக்கும் அழகு சுந்தர நாட்டியாளுக்கும் இது கல்யாண வாழ்த்து வேலை. போடுங்கோ ஒரு கூலவை பொன்னால் மணி கூலவை, இன்னும் ஒரு கூலவை இருவாயும் முஞ்சரிய. ஒன்னா வயது இல்லை எங்க அழகு சுந்தர நாட்டியாளுக்கு ஒத்த மணி தான் மூடித்து. ரெண்டா வயதில எங்க அழகு சுந்தர நாட்சியாளர் நிட்டால் அலங்கரித்து. மூணா வயதில எங்க அழகு சுந்தர நாட்சியாளர் முத்தால் அலங்கரித்து. நாலா வயதில எங்க அழகு சுந்தர நாட்சியாளர் நடக்க பணி ஊட்டி. ஐந்தா வயதில எங்க அழகு சுந்தர நாட்சியாள் ஐந்து பெண்களோட போகையில போடுங்கோ ஒரு குலவை. பூவா குழலி பூ குளித்து நிக்கையில எங்க வீட்டு மாப்பிள அழகு சுப்பையா புலம்பி தவித்தாகோ. மா குழலி எங்க அழகு சுந்தர நாட்சியா மா குளித்து நிக்கையில மாமரமா நின்று எங்க அழகு சுப்பையா எங்க வீட்டு மர்மம் வந்தா மருவி தவித்தாகோ. போடுங்கோ ஒரு குல ஆனை அழைத்து வந்து இந்த பெரிய கோவிலில் அம்பாரி கூட்டையிட்டு. குதிரை அழைத்து வந்து இந்த பெரிய கோவிலில் கொட்டார பந்தலிட்டு. தென்னை மரம் கொண்டு இந்த பெரிய கோவில் தெருவெல்லாம் பந்தலிட்டு. மூங்கில் மரம் கொண்டு இந்த பெரிய கோவிலில் முத்தமெல்லாம் பந்தலிட்டு. வன்னி மரம் கொண்டு இந்த பெரிய கோவில் வாசற்கால் செப்பனிட்டு. வாழை மரம் கொண்டு இந்த பெரிய கோயிலில் முகத்த கால் செப்பனிட்டு. போடுங்கோ ஒரு குலவை. தட்டுங்கோ மேலத்தை எங்கள் சுப்பையா தருமன் தாலி கட்ட. கொட்டுங்கோ மேலத்தை எங்கள் சுப்பையா கோவலன் தாலி கட்ட. தாலிக்கும் கீழே தள தலனு வேத்தோட எங்க சுப்பையாவுக்கு மலைக்கும் கீழே மத மத நிறத்தோட. போடுங்கோ ஒரு குலவை. இப்படி பெண்கள் எல்லாம் வாழ்த்தினார்கள். எவ்வளவு அண்ணாவி வந்து கோபப்பட்டுவார், அவர் தொழிலும் பார்க்கணும் இல்லையா? சரி, நான் முடிச்சுக்கிறேன். மாப்பிள்ளையும் பெண்களும் 16 பெற்று பெரு வாழ் வாழ வேண்டும் என்று பெரியசாமி வாழ்த்துகின்ற. பெரியசாமி அப்பா வந்து நமக்கு ஒரு வாழ்த்து எழுதியிருக்கேன், அதை கட்டாயம் படிக்கணும். ஆனால் எங்கள் ஐயா பெரியசாமி அவர்களால் பெரியசாமி அப்போ எழுதின வாழ்த்து அவளே படிக்கணும்னு நம்ம பெரிய கோயிலில் விதி இருக்கு. அது சாமி எப்படி தான் படிக்கணும்னு இருந்திருக்கு. சபாஸ், வெரி குட். வாழ்க பல்லாண்டு. சுருளோடு ஆயிடுச்சு கொண்டாங்க. ஏப்பா வாங்க, மணி 4:30 5 போகுது. என்ன பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த பெரிய கோவில் திருவிழாவிலே மிக அருமையாக சின்ன அருணாச்சலம் வந்து நமக்கு உதித்திருக்கிறார்கள். நமக்கு அண்ணாச்சி ஆம்பூர் அண்ணாச்சி அவர்கள் போனதுக்கு போட முடியாமல் போனதுனால அவருக்கு உடல்நல சரியில்லாதது வரலாமது. அதுக்காக தனது பேரனையே உருவாக்கி அவரே மாறி நமக்கு சின்ன அருணாச்சலமாக வந்து நமக்கு
நல்ல அருமையாக இந்த பாட்டை படித்து ரொம்ப யாருமே படிய தெரியாத அளவுக்கு கதையை வரலாறுமாக ரொம்ப மிக அருமையாக கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே இந்த திருநாசலம் என்பன்றி கலைக்குடியின் சார்பாக இவர் ரொம்ப பெரிய இதோடு மென்மேலும் வளர வேண்டும் என்று வளர வேண்டும் என்று இந்த பெரிய கோயில் சார்பாக பார்த்தி இந்த சுந்தரநாச்சி சுப்பையா கல்யாணாவுக்கு எல்லாருக்கும் இந்த எல்லா பொன்னாடையை போட்டுக்கணும். பெரிய கோவில் சன்னிதானத்திலே அப்பா சொல்றது மாதிரி பெரிய விஷயம் இல்ல. பெரியமைக்குரியது என்னன்னா எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது எங்க ஆறு பேருக்கு ஒரு பெரிய சந்தோஷம். உரிமையாளர் மூணா மாடசாமி அவர்கள், மூணா மாரியப்பன் அவர்கள், மூணா குணசேகரன் அவர்கள், அவர்களுடைய அன்பளிப்பாக ஆறு பேர்களுக்கு அழகான பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்தி அள்ளி பணமாக 501 ரூபாய் அன்பு பாராட்டியுள்ளார். அதோடு இணைந்து எங்களுக்கு அன்பு பாராட்டியது யார் என்று கேட்டால் பெரிய கோவில் 21 கூட்டுறவு தெய்வங்கள் துணையோடு சுப்பையா சுந்தரநாத்தி திரும்ப நிகழ்ச்சியில் பெரியசாமி குடும்பத்தினரும் மாடசாமி குடும்பத்தினரும் சேர்ந்து லட்டு முறுக்கு கொடுத்து அன்பு நண்பர்கள் வேல்ராஜ் அவர்கள், வெங்கடேஷ் அவர்கள், ரமேஷ் அவர்கள், சுரேஷ் அவர்கள், முகேஷ் அவர்கள் இவர்கள் சார்பாக 101 ரூபாய் அன்பு பாராட்டியுள்ளார். அதனைத் தொடர்ந்து எங்களுக்கு அள்ளி பணம் கொடுத்து அன்பு பாராட்டியது யார் என்று கேட்டால் இதே கீழப்பாடுமான அன்னகரிலே ஹோட்டல் வைத்து நடாத்தி வரக்கூடிய அருமை சித்தப்பா நடராஜன் அவர்கள், ஆதியில் வந்த தையா துள்ளுகுட்டி மாடசுவாமிக்கு வகையறக்கள் அன்பு சித்தப்பா குப்பச்சி பெங்கோடியா குட்டமாக வாடாடு நல்ல ஊரணி கரையும் வெட்டும் பிள்ளை கொண்டு நீலி செய்யும் கீழப்பாவூர் தன்னை வெட்டு ரயில்வே கேட்டு தன்னாதீல பாவூர் சத்தியரம் பாதை கூடிய ரயில்வே கேட்டு பாதையாக சுண்டோம் பாரும் பதில சொக்க கோணார் பசுக்கடைக்கு சொக்க கோணார் அந்த உப்பச்சி அவள் வருவாடா. பெண்ணாடும் பசுக்கடைக்கு வருகுதையா போற இடம் போகணுமே இந்த சொக்க கோணார் வளவுக்குள்ள அவன் நிலைய வாங்க வேணும் என்று சிவன் அணைந்த பெருமாள் தான் இருளப்ப சுவாமி அழைத்தாரு. அப்போ இருளப்ப சுவாமி அருளாரு சொக்க கோண பசுக்கடையில்
பச்சி பழங்கோடியார் பசுக்கள் முன்னாடே பால் கடக்கும் வேளையில பசுக்களோட முன்னாடே பாலை எல்லாம் குடித்தல்லவோ குப்பச்சி பெண்ணவள் தான் பால் கடக்கும் நேரத்தில எல்லா உதிரமாக சாய்ந்திடுமா அப்பம் பசுக்கள் எல்லாம் கலைந்திடுமா அப்பம் கண்டாடே குப்பச்சியார் ஐயா கண்கடங்கி போனாடே சொக்கோன் பசுக்கடையில் பால் கடக்கும் வேலையிட புதினமா சாய்கிடது பாலை கறக்காமல் குப்பச்சியும் வாராடே பச்சிக்கு பின்னாலேந்த பெருமாள் தான் இருளப்ப சுவாமிய தான் அழைத்தோ ஏ இருளப்பா சொக்கோன் பசுக்கடையிட குப்பச்சி பால் கிடக்கும் இடையில் பாலையெல்லாம் குடித்து விட்டு உதிரமா சாய்ந்தது அந்த பசுக்கள் எல்லாம் கலந்திருக்கு அப்படி இருக்கக்கூடிய வேளையிலே குப்பச்சி வீட்டுக்கு போவதற்குள்ளாக அந்த சொக்கோன் இடத்துல அட்டாதுட்டம் செய்து நாமல் அவள் இடத்திலே நிலைய வாங்க வேண்டும் என சொன்ன போது ஐயா பூமாதேவி வச்ச மகள் பேரழக இருளப்பனும் குப்பச்சி பின்னால் வாராடே ஐயா சுண்டம் பரும்பு விட்டு கேட்டு பாதையாக ஊர் சத்திரம் ஊரும் விட்டு இல்ல கொண்டு நேரை செய்யும் கீழப்பா ஊர் தன்னதில வெள்ள ஊரணி கரையதில குப்பச்சியம வார போது பொல்லாத இருளப்பந்தான் சொக்க கோணர் வீட்டில் வந்து குப்பச்சி பச்ச மகனைத்தானே தொற்று குழந்தையத்தான் தெய்வோ இருளப்ப சுவாமி உதவளைய திருகி அல்லோ கொண்டு தொட்டி போட்டுட்டாரே பார்த்தாரு குப்பச்சியா பண்போடு வாராடு அரண்மனைக்குள் வாராடு அம்மை குப்பச்சியா பாடல் பருவத்தில பிள்ளை பக்கம் வாராடு தொட்டிலு பக்கம் வாரபோது தெய்வோ இருளப்ப சுவாமி அவருடைய அருளாடு பிள்ளை கொதவளைய திருகி இருக்கு கொதவளைய திருகி இருக்கு கொண்டு தொட்டில் போட்டிருக்கு குப்பச்சியா மகனே வடிவேலா திருச்செந்தூர் தன்னதியில அப்ப இருபத்தோடு மாதாண்டோ விரதமாய் இருந்தல்லவோ பெத்த அருமை என்ன அப்ப பேர் கொடுத்த நேத்தி என்ன குப்பச்சி பச்சை மகனைத்தானே அவன் மடியில போடுவாடா போட்டழுதா மங்கை குப்பச்சியா பாடுது இருக்கும் நாளையில மகளுக்கு போனவர் தான் சொக்க கோணம் வாராரு உள்ள வந்து
பச்சி தங்கையவா அது கூட காதில் கேட்டு எனதருமை தங்கச்சியே இடில்லா குப்பச்சியே ஏனழுதா ஏனழுதா என் உயிரை ஏனழுதா சொக்க கோணார் கேட்காரு அண்ணா அண்ணா சொக்க கோணா பால் கறக்க வேணும் என்று தொட்டிய பெண்களோடு பசு கடைக்கு போகும்போது சுண்டோம் பரம்பதில சொக்கக்கும் பசுக்கடையில் பசுக்கடைய பக்கத்தில பால் கறக்க போனேன் அண்ணா அப்போ பாலது கொஞ்சோட கடைய பசுட மடுவதில சுடக்குதண்ணா பசுக்கள் எல்லாம் களையும் போது குப்பச்சியும் நான் பயந்து போனேன் பால் கறக்க வேண்டாம் என்று தங்கை நானும் வரபோது வீட்டுக்கு வந்து பார்த்தா யாரும் மக வடிவேண தொட்டிலு புள்ளதானே உதவளை எட்டு இருக்கு தொட்டில் போட்டிருக்கு ஒத்தைக்கு ஒரு மகனா அரும மக வடிவேடலா பெத்த அருமை என்ன பேர் கொடுத்த நேர்த்தி என்ன அருமை என்ன எனது அண்ணா சொக்க கோணு வைத்திருந்த நேர்த்தி என்ன ஊட்டினா வளர்த்தேனே வளம்பு எல்லாம் நெய்யூடுக தேச்சி வளர்த்தேனே தேகமெல்லாம் நெய்யூடுக பெத்தெடுத்த பாலகனை தொற்றிலிட இருந்தவனு கொண்டு தொட்டிலில் போட்டிருக்க ஏயோ சாதுகளோ பொல்லாத தெய்வங்களோ பொல்லாத தெய்வங்களோ அப்போ எம்மா எம்மா குப்பச்சிய தங்கை அருமை தங்கையே அம்மா என்னுயிரே தங்கச்சிய ஆண்டாண்டு காலம் அழுதாலும் புரண்டாலும் மாண்டு போனவர்கள் திரும்பி வருவார் இல்லை அம்மா இந்த பழந்தைய கையில எடுத்து ஐயா சொக்க கோணா சொந்த பந்தத்தை தான் அழைத்து இடுகாடு கொண்டு வந்து சுட்டு எரித்தார்கள் சாம்பல ஆத்தங்கரையில் கரைத்தல்லவோ ஈம சடங்கு முடிந்த பின்னால் இல்லாத சொக்க கோணா அரண்மனைக்கு வருவாரா குப்பச்சி தங்கச்சிய பெத்த மகனத்தானே இம சடங்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு அழுக வேண்டாம் புலம்ப வேண்டாம் எனதருமை குப்பச்சிய நீ அழுதால் தாங்க மாட்டேன் அசத்தங்க குப்பச்சிய சொக்க கோணா சொன்ன போது சொக்க கோணா சொன்ன போது அந்த குப்பச்சி அறியாது செய்தா அண்ணா அண்ணா சொக்க கோணா பிள்ளையும் இறந்தவினா பெண்மகளும் எடுக்கணுமா
அழுது புலம்பும் போது அன்றிரவு சாமத்திட ஐயா எழுப்ப சுவாமி இந்த கிள்ளை கொண்டு நீலி செய்யும் நம்ம கீழப்பா ஒரு தன்னதில கரையதில எழுப்ப சுவாமி சொக்க போனார் வளவதில சொக்க போனார் வளவதில எழுப்ப சுவாமி வந்து ஆடுவதும் பாடுவதும் ஆடி போடுவதும் சுவாமி நேரம் தப்பி வாரவர இருளப்ப சுவாமி அவர் நெஞ்சிலடி அடிப்பார ஆனப்பந்தம் கொளுத்துவாரா ஆதாடி போடுவாரா செங்க மட்ட மாட்டும் போய் திரட்டி வாரி அறிவாரா எட்டு நாள தாங்க முடியாமல் ஐயா சொக்க கோணார் மாறும தங்கச்சியான குப்பச்சியானவள் அவ பெத்த பாலகன் ஒத்தைக்கு ஒரு மகனாச்சு ஒரு வயதுள்ள பாலகன் பாலை குடித்து விட்டு தொட்டில் இழந்து வந்தானே தொட்டில் இழந்த பிள்ளைய கொதவளைய திருகி கொண்டிருக்கு என்ன மோசமோ தெரியல அஸ்திய கரைத்து வீட்டுக்கு வந்த நாளையில இருந்து எட்டோடு எட்டு நாள் அப்படி இறந்தல் தாங்க முடியல என்று சொக்க கோன் என்பவர் தான் மாறமனம் வணங்கி விட்டு முடியதுதான் கேட்கணுமே என்னவென்று தெரியணுமே இருக்கும் போது இருளப்ப சுவாமி அவர் அதை என்னமெல்லாம் என்னமெல்லாம் என்ன இடமானவதில பாண்டிய புறமதில கோடாங்கிய பார்க்க வாரா பூமாதேவி பச்ச மகிருளப்ப சுவாமி கோடாங்கி போல் வடிவம் கொண்டு கச்சனல வருந்தி கட்டி வருந்தி கருங்கச்ச தொங்கலிட்டு தொங்க கை வருந்தி கட்டிய தாமரப்பு சுங்கலிட்டு கருங்காலி கம்பெடுத்து கம்பளிய தோளில் போட்டு துப்பைய தோளில் போட்டு என்னை இருளப்பனும் வருவாரா கோணா பார்த்தாரு கும்பிட போன தெய்வம் கொடுக்க வந்த காட்சி போட கோடாங்கிய வந்துட்டாயே உருவத கேளும் ஐயா
எதுதான் சொல்லணுமே, என்னோட அரண்மனைக்கு வரணும் என்று கோணர் கேட்ட போது, சுக்க கோணர் சொன்ன போது வணங்கி இருளப்பணும் ஏது சொல்வா. இருளப்ப சுவாமியானவர், ஐயா சுக்க கோணார், இந்த கோடாங்கிய தேடி வந்திருக்கல, நேற்று இன்று நாளை முக்காலமும் சொல்லக்கூடியவன் இந்த கோடாங்கி. என்கிட்ட வந்து குடிய கேட்கணும்னா நான் என்ன கேட்டாலும் தருவியலான், அப்படி என்ன கேட்டாலும் தருவியலா அப்படின்னு கேட்கும் போதும், ஐயா கோடாங்கி இருளப்ப சுவாமியானவர் அந்த சொக்க கோணார் இடத்துல என்ன கேட்பாரா, அட்டகும்போ எட்டு வேண்டும், அதற்கு தேங்காய் பத்து வேணும். ஐயா கோடாங்கி என்ன கேட்டாலும் நானே சங்கடப்பட்டு ஒரு விவரம் இது என்னன்னு தெரியணும்னு உன்னை தேடி வந்திருக்கிறேன். கேட்டதுக்கு மேலே உமக்கு தாரம்யா, ரொம்ப எட்டும் கிடையில தேங்காய் பத்தும் கிடையிலன்னு சொக்க கோணார் எதுலனாலும் வாரி கொடுக்கக்கூடிய வல்லலே. அட்டை கும்பம் எட்டுனா எட்டு கும்பத்துக்கு ஜனசில வைக்க எட்டு தேங்காய், எட்டு கும்பத்துக்கும் சேர்த்து கீழே உடச்சி வைக்க ரெண்டு தேங்காய். அப்போ அட்டை கும்பம் எட்டு வேணும், எட்டு வேணும், அதுக்கு தேங்காய் பத்து வேணும். அட்டகும்
கரும்பை எட்டு வைத்து அதுக்கு ரெண்டு தேங்காய் உடைத்து வைத்து திரு சுலகெடுத்து அச்சடத்தை பரப்பினார். பிள்ளை இருளப்பசாமி கோடாங்கி உருவத்தில் வந்து குடி சொல்ல போறார். எப்படி சொல்ல போறார்? உடுக்கு பைய இறக்கி வைத்து எனது கையால உடுக்கெடுத்து வலது கைக்கு மாற்றி அதை எடுத்து தட்டெல்லாம் கோர்த்து சுதி பார்த்தார் எங்க இருளப்பன். சுதி பார்த்தாரு எங்க இருளப்ப சுவாமி. ஏன் காலையில மணி அஞ்சு அஞ்சரை உடனே சுதி இறங்கிதான் உடுக்குக்காருக்கு? ஏய் ரொம்ப நல்லா இருக்கு, இறங்காம அடி. எங்க ஐயா இருளப்ப சுவாமியானவ சொக்க கோன் கொடுத்த தெச்சனையை வாங்கி கொண்டு இப்படி குடி சொல்ல போறாடானால் என்ன சொக்க கோனாரு? சொக்க கோன் அரண்மனையில தங்க குப்பச்சு நின்னுகிட்டு இருக்கா. சொக்க கோணுக்கு கோடாங்கி பக்கத்துல இருக்காரு, கோடாங்கி குடி சொல்ல போறார். சொக்க கோணார், நான் சொல்வத கவனமா கேட்கணும், உண்டும்னா உண்டுங்கணும் இல்லனா இல்லங்கணும் அப்படிங்கறதுனால நான் சொல்வத கவனமா கேப்பீங்களா? சொல்லுவது சரினா சரிங்கணும் இல்லனா இல்லன்றும். அப்பந்தான் இருளப்ப சாமி குடி சொல்ல போன. ஒன்பது கம்பளமே, ஒன்பது கம்பளமே எனக்கு ஓடி வந்தாருள் ஒழிவாய். ஒன்பது கம்பளமே, கம்பளமே ஐயா கம்பளமே ஓடி வந்து அருள் புரிவா, அருள் புரிவாய் ஐயா அருள் புரிவா.
சாய்ந்தது உண்டா? உண்டு உண்டு உண்டு. அப்போ பாலதனை நீரும் கறக்காமல் பயந்து போய் அம்மா இருக்கும் போது பசுக்கள் எல்லாம் அங்கு களைந்ததுண்டு. என்னவென்று தெரியலையே என்று சொல்லி பாலை கறந்திடாமல் பசுக்களைய விட்டு நீயும் வந்ததுண்டு. கீழப்பாவூர் எல்லையில வெள்ள உடனே கரை பக்கம் வார போது அரண்மனையில் தொட்டீடு குழந்ததானே ஒரு வயது பாலகந்தான். தொட்டீடிலே அவன் தூங்கும் போது உதவலைய திருகி அவனை கொன்னதுண்டு. என்னவென்று தெரியாமல் அழுததுண்டு. அருமை தொழு மகனைத்தானே அங்கும் கரைத்து நீங்க முடிந்த பின்னால் அன்றிடவு ஜாமத்தீட ஆளாளி போட்டதுண்டு. அறப்பந்தம் கொளுத்தியதுண்டு. தப்பி வார வேடை தீடடி அடித்ததுண்டு. ஆணப்பந்தம் கொளுத்தினதுண்டு. மட்ட மாட்டும் பையன் வாடி அடித்ததுண்டு. எட்டோடி எட்டு நாடா நடந்ததுண்டு. பெருமாளுடைய தலைமையில தேவி உமைய பார்வதியா உமாதேவி பெற்ற மகன் திருளப்ப சுவாமி ஐயா அமிர்தத்தில பிறந்த பாடல் மகா பூதக்காரும் தெய்வம் தானே. அப்போ வன்னியனு மொட்டையனு குத்திகோள மண்பொத்தையில் வாழைக்கா கடவாண்டு வங்கொடையா மாண்டவர்கள் வன்னியனு மொட்டையனு வன்னியனு மொட்டையனு துணை தெய்வமல்லாம் கண்ணி மரமா வளவுக்குள்ள நிலையம் போட்டு கொடுத்தல்லவோ குணவோட்டு கொடுக்கணுமே. காப்பு கட்டி நோம்பிருந்து அச்சாய விரதம் கொண்டு ஐயா சுக்க கோணா வெள்ளி நல்ல கிழமையில விரதமாக இருக்கணுமே. சுவாமியானவர் ஏ ஐயா சொக்க கூடாரே உன் கன்னிமாரம்மா வளவுக்குள்ள நீ ஏற்கனவே வணங்கிட்டு இருக்கியப்பா. கருப்பசாமி முப்பளி மடசாமி வண்ண கருப்பசாமி இத்துணை தெய்வங்களை வணங்கி கொண்டிருக்கும் போது தைக்குப்பந்தி தெய்வமாக சிவனடைந்த பெருமாள் தேவ் உமய பார்வதி பன்னிய மொட்டை வலியோட்டக்கார இருளப்பசாமி மகாபூதத்தார் இத்தனை தெய்வமும் வாசல்ல நிலையம் கேக்கு. அவர்களுக்கு நீ காப்பு கட்டி நோம்பிருந்து கட்டாய விரதம் கொண்டு தை மாதம் மூணாவள்ளி கால்நாட்டி கடைசி வள்ளி அவர்களுக்கு கொடை போட்டு கொடுத்து மத்தியான கொடையில செவன்பான பொங்கல் வைத்து செங்கடா தடிக்கணும். இப்படி நீ கொடை போட்டு கொடுத்தால் உன் வளவுக்குள்ள அந்த தெய்வங்கள் நிம்மதியா உன வாழ வைக்கும் தெய்வமா இருக்கும்னா. அப்போ குறி சொன்ன கோடாங்கி கூட்டத்திடம் அடைந்தாரு ஐயா சொக்க கோடாடானவர். இந்த கோடாங்கி இடத்துல ஐயா கன்னிமாரம்மா இத்தனை கருப்பசாமி இத்தனை தெய்வங்களுக்கே நான் நிலையம் போட்டு கொடுக்க என்னால முடியல.
அவர்களை வணங்கி விட நான் ஒரு குடும்பமா இருக்கேன். இந்த ஒரு குடும்பத்துக்காக இத்தனை தெய்வத்துக்கு நான் எப்படி நிலைமட்டு வணங்க என்று முடியாது என்று சொல்லிட்டாரே. ஆங்கார கோபத்தோடு ஆங்கார கோபத்தோடு என்ன என்ன செய்தார். ஐயா கண்ணி சோழா
கீழே வந்த தெய்வம் ஐயா துள்ளுகுட்டி மாடசுவாமியே, உன்னை வணங்கியிருக்க கூடிய எனக்கு என்னுடைய வளவுக்குள்ள இப்படி எட்டோட எட்டினால இடைஞ்சல் நடக்க என்னன்னு தெரியணுமே. ஐயா பிசாசா இல்ல புல்லாத தெய்வமான, அப்பந்தான் ஐயா மாடசாமி சிவனைந்த பெருமாளிடம் மாடசுவாமி ஐயாவே சிவனாரு கண்ணிச்சோடா அம்முசத்தை காக்க வந்த மாடசுவாமி கண்ணிச்சோடாமூசத்தில் இடைஞ்சல் செய்ய வேண்டாம் அப்பா. ஐயா என்னுடைய பெரிய கோவிலில் எங்களுக்கு வலது பக்கம் தெக்குப்பந்தி தெய்வமாக சிவனடைந்த பெருமாடும் தேவி உமைய பார்வதிக்கும் பண்ணி எனக்கும் மொட்டை எனக்கும் காலை எழுப்பனுக்கும் பூதத்தார்க்கும் நிலையம் போட்டு கண்ணி சோழான வணங்க சொல்றேன். மாடசாமி சொன்ன போது சிவனடைந்த பெருமாள்தான், ஏ மாடசாமி துள்ளி துள்ளி விழுந்த துள்ளுகுட்டி மாடசாமி வாசல்ல நீ எனக்கு நிலையம் போட்டு தாரன்னு சொன்ன, எனக்கு கொடை போட்டு கொடுத்தாமனா கண்ணி சோழ என்ன செய்யணும் தெரியுமா? ஐயா அத்தியான கொடையதில உருவான பொங்கலிட்டு எனக்கு செங்குடாயும் தரிக்கணுமே. சிவனாரும் சொன்ன போது சிவனாரும் சொன்ன போது தெய்வமான சுவாமி அது சொல்வா. என்னுடைய பெரிய கோவிலில் எனக்கு வலது பக்கம் பெண்ணுவழி தெய்வமான ஐயா பெரியசாமி அழகு சுந்தரனாச்சி அழகு தவசனாதே ஆதிமகா கும்பமணி நான் மட்டும் இல்லப்பா, எந்த இடக்கும் பெரியவர் இருக்காரு. பெரியவருக்காக நான் தெய்வமா மாறி நல்லதண்ணி கிணறு பக்கத்தில் எனக்கு கருங்கடையோட படப்பேத்தி நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அந்த பெரியவருக்கு கட்டுப்பட்டு நானே சைவமாக இருக்கணப்பா. சிவனாரே உனக்கு கண்ணிச்சோழம் பெரிய கோயிலில் நடைமட்டு கொடுத்தா நீயும் அங்கே சைவமாக தான் இருக்கணும்னா. அப்போ சிவனந்த பெருமாள் பார்த்தா, ஏ மாடசாமி அந்த கதையாண்டு சொல்லப்பா, எனக்கு சிவன்பாட பொங்கல் செங்கடா வழி கட்டாயமாக வேணும்னா. அப்போ ஐயா மாடசாமி நேரம் பெரியவர் இடத்துல வந்தார். ஐயா பெரியசாமி, இந்த மாதிரி தெக்குப்பந்தி தெய்வமாக சிவனனை இந்த பெருமாளுக்கும் தேவி உமைய பார்வதி வன்னிய மொட்டையும் வழியோட்டக்கார இருப்பேன், மகா போதத்தாருக்கு இந்த இடத்துல நிலையம் போட்டு தாரம்னு சொன்னேன். ஆனால் சிவனன் இந்த பெருமாள் என்ன கேட்காமனா, ஒரு பான பொங்கலும் ஒரு செங்கடா பழியும் எனக்கு மத்தியான கொடையில் எனக்கு கட்டாயம் வேணுங்க. உமக்காக நான் ஜெயமா இருக்கானே சிவனந்த பெருமாள் இப்படி கேட்கானா என்ன செய்யணும்னா. அப்ப ஐயா பெரியசாமி பார்த்தா, எப்பா மாடசாமி கண்ணிச்சோழன் குடும்பத்தை காப்பாத்தணும், கண்ணிச்சோழ வம்சத்தையே காப்பாத்தணும்னா எனக்காக நீ ஜெயமா மாறிக்கிட்ட. அவன் துஷ்டம்பா, துஷ்ட தெய்வம் உள்ளாதவன். அதனால ஐயா சிவனடைந்த பெருமாளுக்கு மத்தியான கொடையில சிவன்பான பொங்கலிட்டு செங்கலை தடிக்கும் போது என் முகத்தை திறவோட்டு மறைச்சுக்கோ. திறவோட்டு மறைத்து பண்ணால செங்கலை பழி கொடுத்த பின்னால மீண்டும் திரை எடுக்கும் போது சந்தனம் செவ்வாது கலப கஸ்தூரி எல்லாம் தெளித்து சுத்தமாக்கி மீண்டும் ஜெயமா இருக்கணும் இந்த ஆலயத்துல. அப்படி அந்த பெரியவர் சொல்லவும், ஐயா துள்ளுகுட்டி மாடசாமி சிவனந்த பெருமாள் இடத்துல வந்து உமக்கு செவன்பான பொங்கல் செங்கடா வழியும் தாரம்பா, கண்ணிச்சோழா குடும்பத்தில் என்னை இடந்து பண்ணப்படாது, கண்ணிச்சோழா சின்னாஞ்சோழா முந்தாஞ்சோழா மூவர் குடும்பத்தை வாழ வைக்க தெய்வமா இருக்கணும் அப்படின்னு ஐயா துளுகுட்டி மாடசாமி வந்து கண்ணிச்சோழா கனவிலே வந்து, ஐயா கண்ணிச்சோழா சொக்க கொணால் உணவுகளை சென்று அந்த தெய்வமான சிவனடைந்த பெருமாள் கூட்டத்திற்கு அந்த பெரிய கோவிலில் எனக்கு வலது பக்கம் தெற்கு பார்த்த தெய்வமாக இந்த தெற்கு பந்தியில் வடக்கு முகமாக சிவனடைந்த பெருமாள் தேவி உமைய பார்வதி அன்னிய மொட்டைய வலையோட்டக்கார இருளப்ப சாமிக்கு பூமாதை பச்சபால இருளப்ப மகாபூதத்தர் இந்த தெய்வங்களுக்கெல்லாம் நீ நிலையம் போட்டு கொடை போட்டு கொடுக்கணும். அப்படி கொடை போட்டு கொடுக்கும்போது வெள்ளிக்கிழமை மதிய குடையில் சிவனடைந்த பெருமாளுக்கு செவன்பான பொங்கலை விட்டு இறக்குனதும்
பெரிய சாமிக்கு தடையப்பட்டு மறைத்து சிவனறிந்த பெருமானுக்கு செங்கலா தெளித்து படி கொடுத்து மீண்டும் சந்தன கலப கஸ்தூரி எல்லாம் தெளித்து பெரியவர் தடையெடுத்து அவரை சுத்தமாக்கி மீண்டும் எல்லா தெய்வத்துக்கும் பூசை நடக்கணும். அவன் கட்டுப்பட மாட்டிருக்கான். ஒன்ன வாழ வைக்கிறதுக்காக வந்த தெய்வங்களை நீதான் வணங்கணும் என்று சொன்னார். அப்ப மாடசாமி சொன்னபடி ஐயா நாட கண்ணி சோழா இந்த பெரிய கோவில் தன்னதியில காப்பு கட்டி விரதம் கொண்டு மாடசாமிக்கு வலது பக்கம் தக்கு பந்தி தெய்வமாக இந்த பெருமாளுக்கும் தேவி உமைய பார்வதிக்கும் ஒட்டக்கார இருளப்பானோ மகாபூதத்தார் என்பவர்க்கும் கண்ணி சோழா நடையம் போட்டு கொடுப்பாரா மத்தி யான கொடையதில அடைந்த பெருமாளுக்கு சிறப்பான உங்களிட்டு செங்கடாய் மனிதருவா பெரிய சாமிக்கு திரைய போட்டு பழிபூச முடிந்த பின்னால் பெரியசாமி முன்னாடு ஓடி சுத்தம் செய்து இன்னும் குடமோட்டு கொடுத்தார்கள். கண்ணி சோழா உமசத்தை காக்கும் தெய்வமாக தெக்கு பந்தி வாசம் செய்யும் சிவனடைந்த பெருமாள் தேவ் உமையவாடுவதி பண்ணிய மொட்டைய வழியோட்ட கரை இருளப்பன் மகா பூதத்தார் இத்துணை தெய்வங்களும் அந்த பெரிய கோவிலே கண்ணி சோழா குடும்பத்தை காக்கும் தெய்வமாக முள்ளுமுறை முடியாமல் முடிந்த வாடிடாமல் ஏடி கட்டி கல்யாண வாசலாக காத்து வருகின்றாரே. சில குற்றங்கள் இருந்தா நீதான் போய் பொறுத்துக்கணும். கும்மி அடி அம்மா கும்மி அடி நல்ல கொண்டை கூழுங்கிட கும்மி தெக்குமடி கூட்டத்தை வாழ்த்தி கும்மி அடி போமே. வரலாறு நம்ம பணம் செலுத்தணும் நாளைக்குதான் இருக்கு. எல்லாரும் வரிக்கு 200 தந்துடணும். ஆமா Oh.